அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஜு. இன்று நாம் பார்க்கப் போவது அச்சுதன் ஆராதிக்கும் ஆறு பேர் என்ற தலைப்பை பற்றித்தான். எல்லா உயிர்களுக்கும், எல்லா தேவர்களுக்கும், எல்லா கடவுளுக்கும் பரந்தாமனாகிய பகவான் மகாவிஷ்ணுவின் ஆராதனை செய்யும் ஆறு பேர் யார் என்பவற்றை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஒரு சமயம் மகாவிஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்தில் நடந்த சம்பவம் ஒன்றை நான் கூறுகிறேன். தேவி ருக்மிணி தேவியின் மனதை வருடிக் கொண்டிருந்த சந்தேகத்தை எப்படியும் அன்று பகவானிடம் கேட்டு விடுவது என்று முடிவு செய்திருந்தார். அது என்ன சந்தேகமாக இருக்கும் என்று என்ன தோன்றுகிறதல்லவா? என்றைக்கும் போல் அன்றும் பகவான் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு யாரையோ வணங்கிக் கொண்டிருந்தார். ருக்மிணி தேவி மெதுவாக பதியின் பக்கம் சென்றார். அவர் வேண்டுதல் முடியும் வரை பொறுமையாக காத்திருந்து விட்டு மெதுவாக பகவானிடம் கேட்டார். அன்பரே, தினமும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உலக மக்கள் அனைவரும் உங்களை ஆராதிக்கும் பொழுது நீங்கள் யாரை தினமும் இருகரம் கூப்பி வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. அந்த ரகசியத்தை நான் அறிந்து கொள்ளலாமா என்றார். மகாவிஷ்ணு மந்தகாசமாக சிரித்து கொண்டார். ருக்மணி, நீ அறியக்கூடாத ரகசியம் என்று எனக்குள் எதுவும் கிடையாது. கூறுகிறேன், கேட்டுக்கொள். நான் தினமும் ஆறு பேர்களை மனதார ஆராதிக்கிறேன். அவர்கள் நித்திய அன்னதாதா, தரணாக்னிஹோத்ரி, வேதாந்தவித், சந்திர சகஸ்ர தர்ஷி, மாசோபாவாசீஜ, பதிவிரதா என்பவர்கள்தான். அந்த ஆறு பேர்களை ருக்மணி தேவியும் வணங்கி கொண்டால் இந்த ஆறு பேர்கள் யார், ஏன் இவர்களை பகவான் தினமும் வணங்க வேண்டும் என்பது குறித்தும் காண்போம். நித்திய அன்னதாதா, தினமும் அன்னம் செய்பவர்கள். முற்காலத்தில் தனக்கு வரும் வருமானத்தில் ஆறில் ஒரு பகுதியை அரசருக்கு, அதாவது அரசாங்கத்துக்கு கொடுத்துவிட்டு மீதி ஐந்து பகுதியை இறந்து தென் திசையில் வாழும் முன்னோர்கள், நம் வீட்டுக்கு வரும் விருந்தாளிகள், வீட்டில் வளர்க்கப்படும் பசு பக்ஷி போன்ற பிராணிகள் மட்டுமல்லாமல் எறும்பு போன்ற ஜீவராசிகள், சுற்றத்தார் மற்றும் தன் குடும்பமாகிய ஐந்து யஜ்ஞங்களை சரிவர செய்து நல்ல முறையில் பராமரிப்பவர்கள். அடுத்ததாக தருணாக்னிஹோத்ரி. அந்த காலத்தில் ஏழு வயதிலேயே பூணூல் போட்டு விடுவார்கள். அப்படி பூணூல் போட்ட குழந்தைகள் தினமும் சமிதாதானம் என்று கூறப்படும் சமித்துடன் நெய்யை சேர்த்து மந்திரம் கூறியபடி அக்னியில் ஆகூதி கொடுப்பார்கள். குருகுலவாசம் முடிந்தவுடன் இளம் வயதிலேயே பிரம்மச்சாரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். திருமணமான பின் அவன் ஔபாஜனம் என்னும் அக்னி காரியத்தை சரிவர செய்ய வேண்டும். அப்படி செய்பவர்களே இவர்கள். மூன்றாவதாக வேதாந்தவித். வேதங்களான ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என நான்கு வகைப்படும் இந்த நான்கு வேதங்களையும் நன்கு கற்று தெளிந்தவர்கள், வேதத்தின் அந்தம் அதாவது முடிவு என்று கூறப்படும் உபனிஷத்துக்கள் ஆகியவற்றை கற்றவர்கள் வேதாந்திகள் எனப்படுவார்கள். அத்தகைய வேதாந்திகள் தான் விஷ்ணுவால் வணங்கப்படும் நான்காவது இடத்தில் உள்ளவர்கள். சந்திர சகஸ்ர தர்ஷி, சிவபெருமானின் சிரசில் இருப்பது மூன்றாம் பிறை சந்திரன். பொதுவாக அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாளில் இப்பிறை சந்திரன் வானில் தோன்றும். அப்படிப்பட்ட பிறைச்சந்திரனை ஆயிரம் முறை தரிசனம் செய்தவர்கள் ஆயிரம் பிறை கண்ட அபூர்வ மனிதர்கள். மூன்றாம் பிறை சந்திரனை ஆயிரம் முறைகள் காண வேண்டும் என்றால் 81 ஆண்டுகள் ஆகும். அத்தனை பிறைகளை கண்டவர்கள் அத்தனை முறைகள் சிவபெருமானை ஆராதித்திருப்பார்கள். அப்படி 81 ஆண்டுகளை கழித்தவர்கள் சதாபிஷேகம் செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட பூரண ஜீவன்களைத்தான் விஷ்ணு பகவான் இவ்வாறு கூறுகிறார். அடுத்ததாக மாசோபாவீஜ. ஒரு மாதத்தில் இரண்டு ஏகாதசிகள் வருவதுண்டு. அதை தவிர சங்கடகர சதுர்த்தி, கந்த சஷ்டி விரதம், சிவராத்திரி போன்ற முக்கியமான நாட்களில் உபவாசம் அதாவது உண்ணாமல் நோன்பு இருந்து விரதத்தை முடிப்பவர்கள் இவ்வாறு கூறப்படுகிறார்கள். அடுத்ததாக பதிவிரதா. ஆறாவதாக பதிவிரதா விரதத்தை அனுசரிக்கும் மாந்தர்களை பகவான் மிகவும் போற்றுகிறார். திரிகரண சுத்தியுடன் அதாவது மனம் வாக்கு காயம் போன்ற முற்றிலும் சுத்தமாக இருந்து கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நடந்து கொண்டு மனதால் கூட பிற ஆண்களை நினைக்காமல் வாழும் பத்தினி பெண்கள் ஆகிய இந்த ஆறு பேர்களும் என்றும் என்னால் போற்றப்படுபவர்கள். இவர்களை நான் தினமும் ஆராதனை செய்கிறேன் என்று ருக்மணி தேவியிடம் மகாவிஷ்ணு கூறினார்.
ஜகத்தை காக்கும் பரம்பொருளே இந்த ஆறு பேர்களை தினமும் வணங்கும் பொழுது அற்பமான மாநிலர்களாகிய நாம் இந்த ஆறு பேர்களை எங்கு கண்டாலும் வணங்க வேண்டும் என்பது புரிந்து வேண்டும். பகவானுக்கு பிடித்ததை நாம் செய்தால் நம்மையும் பகவானுக்கு பிடிக்கும் என்பதில் ஐயம் வேண்டாம். இந்த தகவல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி இருக்கும் என நான் நம்புகிறேன். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். மேலும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.